ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வீம். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்மளோட லேஷஸ் வந்து ரொம்பவே திக்காக இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து ஐலேஷஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மஸ்காரா. மஸ்காரா வந்து ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஒரு ஜெல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக லேஷஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு 3 times யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து லேஷஸில் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணும் போது அதில் உள்ள வந்து ஹேர்லாம் வந்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அது தனித்தனியாக நம்ம எடுத்து விடும் போது தான் நமக்கு வந்து லேஷஸும் நல்லா நிறையா இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகும். இந்த ஸ்டெப் பண்ணும் போது நம்மளுடைய லேஷஸ்லாம் ஐலேஷஸ் இருக்கிற மாதிரி மேல் பக்கம் தூக்கி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்காராவில் உள்ள ப்ரஷ்ஷை வச்சு நம்மளோட லேஷஸை வந்து மேலே தூக்கின மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணணும். ஓரளவுக்கு அதில் ஜெல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை மாதிரி பிரித்து விடுறதுக்காக நீங்கள் தனித்தனியாக அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் முடித்ததுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து ஐலைனரோ இல்லை காஜலோ யூஸ் பண்ணணும். ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை மாதிரி அப்ளை பண்ணும் போதே லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்து பட்ஸ் வச்சோ இல்லைன்னா நார்மல் வந்து டிஷ்யூ வச்சோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஸோ மொபைலில் தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ என்னால் எந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அதான் நான் கொடுக்குறேன். பட் வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட், நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கான லேஷஸ் போதும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுற காஜல் அண்ட் லைனர் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டை இடத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது நார்மலாக வந்து செஞ்சு காட்டுறதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணதுனால நான் ஐக்கு எந்த விதமான ஒரு மேக்கப்போ இல்லை கன்சீல் கூட நான் பண்ணலை. நார்மல் என்னோட ஐலே நான் பண்ணிட்டேன். பட் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கன்சீல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நார்மலாக ஆஃபீஸ் இல்லை காலேஜ் லுக் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் மஸ்காரா மட்டும் ஒரு தடவை போட்டுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தடவை போட்டிங்கனாலே நம்மளோட லேஷஸ்லாம் ரொம்பவே சூப்பராக திக்காக காட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமராவில் எனக்கு வந்து கிளாரிட்டி எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே அமேசிங்காக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் 2 கண்ணும் தனித்தனியாக காட்டுறேன், ரிசல்ட் வைஸ் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தி.